என்ன இதெல்லாம்? எஜமான். ஆஹா, நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அனைவரையும் வாழ்வைக்கும் விவசாய நண்பர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரெட்லேடி பப்பாளி சாகுபடி. ரெட்லேடி பப்பாளி வந்து ஏன் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோன்னா, ஏன் மற்ற வெரைட்டி வந்து நீ சூஸ் பண்ணலாமே, ஏன் ரெட்லேடி வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்லேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லா பழங்களை காட்டிலும் பப்பாளிலேயே டேஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல ஒரு சேலில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து ரெட்லேடி பப்பாளி வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செடிக்கு வந்து ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம நர்சரியிலேருந்து கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வரைக்கும் ஆயிடுது. அது வந்து ஒரு உண்மையான ரெட்லேடி விதையை தான் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை லோக்கல் குவாலிட்டியாக என்ன அதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்துட்டு நேரடியாக வந்துட்டு ரெட்லேடி தைவான் கம்பெனியுடையதை வாங்கி வந்துட்டு நம்மளே சொல்லி பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கொண்டு போகிறப்போ வந்துட்டு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் வந்துட்டு அதோட மேல்புற தோல் பகுதி வந்து கெட்டியாக இருக்கிறனால வந்து ரெட்லேடி பப்பாளி தான் மெயினாக வந்து இப்போ வந்து எல்லா விவசாயிகளும் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் வேறு என்ன பார்க்க போகிறோன்னா, விதையிலிருந்து நர்சரி நம்மளே பண்ணி அதை வந்து நம்ம லேண்டில் வந்து நடவு பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விதை தேர்வு, விதை நேர்த்தி, இதுக்கான நர்சரி வந்து அமைக்கும் முறை, இது எல்லாத்தையும் பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்லேடியோட ஒரிஜினல் பேக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 786 போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பப்பாயா F1 ஹைப்ரிட்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக் தான் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும், நோன் யூஸ் இட். இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த லேபிள் நம்பரு, அப்புறம் என்ன வெரைட்டியில் ரெட்லேடி, அப்புறம் வந்து டேட் ஆஃப் டெஸ்டிங்கு, டேட் ஆஃப் பேக்கேஜிங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டர் வச்சு இது வந்து திறம்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணி அது வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து முளைப்பு திறன் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெட் வெயிட் பார்த்திங்கன்னா அது 10 கிராம் இருக்குது. இதோட இது பாருங்களேன், ரேட்டு மட்டும் பாருங்கள், 3860 ரூபா வருது. ஜெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெர்மினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து குறையாமல் வந்து நம்மளுக்கு வந்துட்டு முளைப்பு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோடய கம்பெனி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் பிராண்டு நம்ம ரெட்லேடி பேக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த விதை பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காட்டன் பேக்கில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து போடுறோம். 10 கிராம் இருக்கிற பேக்கோட இது பேக்கில் இருக்கிற எல்லா விதையும் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரே பேக்கில் போடுறோம், ஒரு விதை மிஸ் ஆகாமல். விதைகள் பார்த்திங்கன்னா பாருங்களேன், க்ரீன் கலரில் வந்துட்டு ஒரு கோட்டிங்கோடு இருக்குது, அந்த திரம் கோட்டிங்கோடு இருக்குது. இந்த விதைகள் போட்ட பையோட மேல் பக்கத்தை வந்து ஒரு ரப்பரை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மூடிடலாம். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நம்ம வந்து தண்ணீரில் வந்துட்டு மூழ்க வச்சு முளைக்கட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுனா, நம்ம வந்து நட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த விதைகள் வந்து ஈரத்தில் ஊறி தான் அந்த முளைப்பு திறனே விடும். இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து முளைப்பு திறன் வந்து வெளியில் வந்துடும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் நடுறப்போ பார்த்திங்கன்னா முளைப்பு திறனில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து ஒரு 1 ஹவர் ஊறினா கூட போதும். ஆனால் நம்ம நைட்லாம் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இந்த தண்ணியிலேருந்து இதை வெளியே எடுத்து ஒரு குளிர்ச்சியான பகுதியில் வந்துட்டு கட்டி வச்சோம்னா அந்த முளைப்பு திறன் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம வந்து நர்சரியில் நட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மண்புழு உரம் எடுத்திருக்கோம். மண்புழு உரம் எதுக்குன்னா, நம்ம வந்து விதைகளை நட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அது வந்து வெளியில் தள்ளி வர்றதுக்கு வந்துட்டு லேட் ஆகும். இந்த மண்புழு உரங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அதோட இது வந்து முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மண்புழு உரம் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் சாயிலாக இருக்கும்.
இந்த மண்புழு உரத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 60% எடுத்திருக்கோம். அதாவது 60% மண்புழு உரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து நம்ம லேண்ட்லேயே இருக்கிற செம்மண் எடுத்திருக்கோம். நம்ம லேண்ட் மண் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு ஏற்ற தன்மையில் வந்துட்டு அந்த செடி வந்து வளர்ந்து வரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செம்மண்ணை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்புழு உரத்தையும் செம்மண்ணையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரே ஈவனாக ஒரே கலவையாக வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ரேஷியோவில் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு முளைப்புத்திறன் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம 5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சுங்கிற பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து நிரப்பி விதைகளை ஊன்றதுக்காக நிரப்பி நம்ம வரிசையை அடிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மண்ணை வந்து 5x7 இந்த பையில் வந்து அடுக்கி வரிசையாக அடிக்கிடலாம். இந்த பையை அடுக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணவாக வந்து நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா வந்து இதில் ஈரப்பதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ எல்லாமே அடிக்காச்சு, ஓரளவு எல்லாம் நடவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து விதைகளை நடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து குழி எடுத்துக்கலாம். எப்பயுமே எந்த விதை நட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தோட விதையோட சைஸிலிருந்து 2 மடங்கு அளவுக்கு நம்ம வந்து குழி எடுத்து அதை வந்து நட்டோம்னா அதோட முளைப்புத்திறன் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகுது. இப்போ நம்ம இருக்கிற சீடோட அளவுலேருந்து 2 மடங்கு ஹைட் அளவில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து குழி எடுத்தாச்சு. இன்னும் ஒவ்வொரு குழியிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த முளை கட்டிய பப்பாளி விதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஒவ்வொரு குழிக்கு ஒவ்வொரு விதைகள் வீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரிசையாக போட்டுடலாம். இப்போ வந்து எல்லா குழிகளிலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விதைகள் வந்து போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழியிலையும் பார்த்திங்கன்னா அந்த விதைகளை வந்துட்டு மேலே குழியை மூடுற அளவு மட்டும் நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்துட்டு லேசான அளவில் வந்து தண்ணியை தெளித்து விட்டுடலாம். பூகாளி இருந்தால் அதில் தெளித்தோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் அடித்தோம்னா உள்ளே இருக்கிற விதைகள் வந்து வெளியே வந்துடும். அப்படி இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த விதைகளை நட்டதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த நாற்றுல வந்துட்டு ஏதாவது வேரல்கள் நோய் அந்த மாதிரி வந்து ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம சந்தேகம் இருந்ததுன்னா இந்த மருந்து வந்து நம்ம பயன்படுத்தலாம். நம்ம விதைகள் நட்ட 7-10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த முளைப்பு வந்து தெரியும். நம்ம விதைகள் நட்ட 2 வாரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இலைகள் கூடிய நாற்று வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். சில நாற்று வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து முளைப்பு திறனே இருக்கும். முக்கால்வாசிக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 இலையோடு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 18-20 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 3 இலைகள் கூடிய சிறு தாவரமாக வந்து தெரியும். வந்து இது வந்து 25-30 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இந்த மாதிரி தெரியும். நம்மளுக்கு 30 நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நம்ம வந்து குறையாமல் பார்த்துக்கணும். மேகம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா அது கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் நம்ம வந்து முழு அளவில் வந்துட்டு நம்ம வந்து முளைப்பு திறனை பெற முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகப்படியான நீரும் கொடுக்கக்கூடாது. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நீர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேரல்கள் நோய் அப்புறம் வந்து இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மஞ்சளாக வந்து காணப்படும்.
நாற்று வந்து 40 to 45 நாட்களில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3/4 அடியிலிருந்து 1 அடி வரைக்கும் வந்து வளர்ச்சி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து நிலங்களில் வந்துட்டு நடவு செய்யலாம். இலைகளும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அகன்று பெரிதாக காணப்படும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஜெர்மினேஷனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. இது நடவு செய்கிறதுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்று பைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த இதில் இருக்கிற மண் வந்து பார்த்திங்கன்னா கேக் டைப்பில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நடவு செய்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நடவு பண்ணும்போது வந்து மெயினாக வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிர்ச்சியான தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நடவு செஞ்சால் நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு அதிகாலை இல்லாட்டி மாலை அந்த வேளையில் வந்துட்டு இதை வந்து எடுத்து நம்ம வந்து நடவு பண்ணலாம். இந்த நாற்றுகளை வந்து நம்ம வந்து நடவு பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கும்போது வந்து மிகவும் கவனமாக வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து இதோட கிளைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு மிகவும் லேசாக இருக்கும். அது பட்டோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சிடும், வேஸ்ட்டாக போயிடும். வளர்ந்த இந்த பப்பாளி கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 to 3/4 அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழிகளை எடுத்து அதில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஈரப்பதம் விட்டு குழி எடுக்கும்போது வந்துட்டு அதில் வைக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். குழியில் வந்துட்டு 2 நாளுக்கு முன்பாகவே எடுத்து வந்து ஆற வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம நடவு செய்யும்போது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்பமும் இல்லாமல் வந்து வேர் வந்து ஹீட் இல்லாமல் இருக்கும். பப்பாளி கன்று வந்து நடும்போது வந்து அதில் வந்து மண்ணை வந்து நல்லா உள்ளே வச்சு காற்று புகாது, வேர் வந்து காற்று வாங்காத மாதிரி வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுறணும். இப்படி அழுத்தி நேரடியாக நிற்க வைக்கிறப்ப என்ன ஆகுன்னா உள்ளே வந்து வேரில் வந்து ஏறு போச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு செடி டேமேஜ் ஆயிரும், வளர்ச்சி வந்து இதாகி கன்று வந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஏறு புகாத அளவுக்கு அமுக்கி விட்டுறணும். கன்று வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி விடுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி தண்ணி விடுறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து அப்படியே எங்கேயும் உயிர் பிடிச்சி வளர்ச்சிக்கு வந்து ரெடியாகிடும். இதோட நீர் மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு முறை, அறுவடை இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே டியூன்.